எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார், குமாரபாளையம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வாழ்க்கையில் எப்பயுமே நான் அப்பா அம்மாவோட ரொம்ப மதிக்கிறது என்னோடய குரு தான். லைக் கல்வி தான் என்னை வாழ்க்கையிலேயே மேம்படுத்துச்சு. லைக் ஒரு எங்கள் அப்பா அம்மாலாம் படித்ததே இல்லை. ஸோ ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து லண்டனில் போய் நானோ டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட்டாக இருந்து அதையெல்லாம் விட்டுட்டு கேம் டிசைனராக நான் மாறினதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமே கல்வி தான். ஸோ கல்வியால் எல்லாத்தையும் மாற்ற முடியுங்கள நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஸோ நான் எதையும் நான் இங்கே வரும்போது வெற்றுக்கோப்பையாக வரல. லைக் நான் சில விஷயம் நான் வந்து ஒரு பிஹேவியல் சயின்ஸ் கோச். ஸோ இங்கே இருக்கிற ஹார்வர்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து படிச்சிருக்கேன், ஏலில் படிச்சிருக்கோம், நிறையா புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் வெற்றுக்கோப்பையாக வரவே இல்லை. எனக்குன்னு ஒரு சில புரிதலோடு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நம்ம எல்லாம் வெஸ்டர்ன் ஃபிலோசஃபிலேயே மயங்கியிருக்கோம் இல்லையா. லைக் வெஸ்ட்டில் சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக இருக்கும்னு. ஸோ நான் அதையும் நம்ம ஊரில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் திருக்குறள், இந்த வேதாஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கிறது தான் நான் ஒரு 7 வருஷமாக அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் அந்த இதுலேயே தான் அதை வந்து கேம்ஸாக மாற்றி மக்களுக்கு எளிய முறையாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி சரவணனையா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரோ, நான் அதை வந்து கேம்ஸ் மூலமாக நான் வந்து புரிய வச்சிருந்தேன். ஹியூமன் சென்டர் எஜுகேஷன் தான் நான் கார்ப்பரேட்டில் இருக்கவங்களும் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். கம்பெனியில் வேலை பார்க்குற மேலாளர்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது நான் இந்த பகவத் ஐயாங்கிற ஒரு வீடியோ பார்க்கும்போது நான் பார்த்தேன், சரவணனைய வீடு தான் நான் பார்த்தேன். யார் யார் குங்கும புட்டு கவுண்டர் மாதிரி கொட்டாப்பாக்கை வச்சுக்கிட்டு முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு, லைக் நமக்கு சயின்ஸ் பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, சைக்காலஜி பேசுகிறாங்கன்னா நம்ம ஒரு பிரம்மம் இருக்குது இல்லையா. லைக் நம்ம ஹார்வர்ட்லேருந்து வரவங்க நான் பார்த்துருக்கோம், எப்படி இருக்காங்க நான் பார்த்துருக்கோம். இவர் யார், இவர் எப்படி தீய பழக்கத்தை பற்றி பேசலான்னு நான் ஒரு ரொம்ப எதாச்சும் நான் எனக்கு வந்து சரி இவரோ பேசுகிறாரு மக்களும் நம்பிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நான் இருந்தேன். பட் நான் ஒரு விதத்தில் நான் வந்து ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். லைக் அவர் எல்லோரும் அவர் வந்து ஒரு பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு தெரிலப்பா, கேட்கும்போது எனக்கு தெரில அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு எப்பயுமே எனக்கு நான் இத்தனை நாள் வரைக்குமே எனக்கு பிளைண்ட் ஒபீடியன்ஸ் எனக்கு பிடிக்காது. ஒருத்தர் சொல்கிறாருங்கனால நம்ம கேட்குறோங்கிறது எனக்கு ரொம்ப ஏற்றுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். பட் இன்டெலிஜென்ட் ஒபீடியன்ஸ்னால் அதாவது கேள்வி கேட்டு புரிதலுக்கு வந்ததுனால் நான் ஒரு நல்ல மாணவனாக இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு ஐயாவை பார்க்கும்போது என்னென்ன தெரியாதுங்கிறாரு கேளுங்கிறாரு, அந்த எனக்கு அந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். சரி கேட்டுருவோம் எல்லாத்தையும். நான் நிறையா கேள்வி கேட்டிருப்பீங்க இல்லையா. நம்ம கேட்கும்போதும் எனக்கே தெரியுது எனக்கு ஏதோ ஒரு உள்ள இருக்கிற சிஸ்டம் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, அதை உடைக்கணும். நான் அன்லேர்ன் பண்ணணும். நான் அன்லேர்ன் பண்ணாமல் என்னால் லேர்ன் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாளே நான் வந்து அன்லேர்ன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓ இது இல்லை இது இல்லைன்னு நான் அனலைஸ் பண்ணி நான் அன்லேர்ன் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஸோ இனிமேலும் ஆரம்பிக்க தான் போகுது. லைக் இங்கேருந்து முடிய போகிறதுல எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வர காரணமுமே இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா. ஸோ கரெக்டானதில் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ஃபாலோவர்ஸாக இருக்க ஜீவமணியா சரணையாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் ஐயா இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப. ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்கனால எனக்கும் அந்த ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி கொண்டு வரணுங்கிறது ஐடியா எனக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நானும் இருக்கேன், நாம் எல்லோருமே இருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமாக இதை ஒரு கேமாக நம்ம மாற்றிடலாம். லைக் இப்போது
சரவணையை எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி அதை புரிய வைக்கிறாரோ, ஸோ இன்னுமே எளிமையாக மாற்றுறதுக்கு நான் என்னோட லைக் சேர்ந்து முயற்சிப்போம், லைக் கேம்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். கண்டிப்பாக கொண்டு போகலாங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்.